ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான உப்பு உருண்டை எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உப்பு உருண்டையை ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த உப்பு உருண்டை குட்டி குட்டி பால்ஸாக இருக்கிறதுனால பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உப்பு உருண்டையை எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையானது அணில் அரிசி மாவு, அதாவது கொழுக்கட்டை மாவு. இந்த மாவை வாங்கிக்கோங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி மாவை முதல்ல நான் போட போகிறேன். பாருங்கள், 1 கிளாஸ் போட்டேன். அடுத்து இன்னும் 1 கிளாஸ் அரிசி மாவையும் நான் இந்த பவுலில் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்றி இந்த மாவை நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பரட்டியிருக்கேன். 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உருண்டையை உருட்டும் போது நல்லா சாஃப்டாக சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக வரும், வெடிப்பு இல்லாமல். பாருங்கள், இப்படி தான் சின்ன பால்ஸாக உருட்டி வைக்கணும். நம்ம வச்சுருக்க மொத்த மாவையும் இதே மாதிரி உருட்டி வைக்கணும். பாருங்கள், இப்போ எல்லா மாவையும் குட்டி குட்டி ரவுண்ட் பால்ஸாக நம்ம உருட்டி வச்சிட்டோம். இது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன், அதாவது 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் 2-3 சிட்டிகை எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் தேவைக்கு ஏற்ப. ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கு எடுத்து வச்சுருக்கேன். காய்ந்த மிளகாய் 6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த உப்பு உருண்டை செய்கிறதுக்கு நீங்கள் கல் தவாவை செலக்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். கல் தவாவில் உப்பு உருண்டையை செய்யும்போது ரொம்ப நல்லாவே அடிபிடிக்காமல் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை கடாயில் ஊற்றிருக்கோம். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணணும், அதை நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். 1 சின்ன டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு வெடிக்கட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறத போடுங்க. உளுந்தும் ஜீரகமும் லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை போடுங்க. கடலைப்பருப்பு நல்லா செவுங்கட்டும். கொஞ்சம் கடலைப்பருப்பு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் 1 ஜல்லிக்கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ கலர் கொஞ்சமாக டேர்ன் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை போடுங்க. மிளகாவும் பொரிஞ்சு வரட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போடுங்க. இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் குழந்தைகளுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பார்க்கும்போது குட்டி குட்டி பால்ஸாக இருக்கிறதுனால இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸை குழந்தைங்க மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிடலாம். இது ஈஸிலி டைஜஸ்டபிள்னு சொல்லலாம். இதுக்கு 2¼ டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க.
அடுத்து தேவைக்கு ஏற்ப salt ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ mix பண்ணி ஒரு lid போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இந்த உப்புருண்டை எங்கள் வீட்டில் செஞ்சால் கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் எல்லோரும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 5 to 7 minutes பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த உப்புருண்டையை ஒரு ஒரு பீஸாக போடுங்க. நீங்கள் மொத்தமாக கொட்டினீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் தனித்தனியாக எடுத்து அந்த பால்ஸை வந்து இந்த வாட்டரில் போடுங்க. உப்பு உருண்டையோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உப்பு காரம் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை நீங்கள் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்களே செஞ்சு கொடுப்பீங்க. இப்போது ஓவரால் எல்லா பால்ஸையும் நம்ம வாட்டரில் போட்டுட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் சமோசா, பஜ்ஜி, வடை அப்படின்னு செஞ்சு கொடுக்கறது, இல்லை கடையில் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் வேகக்கூடிய ஹெல்த்தியான டயட்டை வீட்டிலே செய்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது. இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 2 முறை நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ தண்ணி ஓரளவுக்கு இழுத்துக்குச்சு. இன்னுமே கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த உப்பு உருண்டையை நல்ல திக் கன்சிஸ்டன்சிலையும் செய்யலாம். நல்லா வெந்ததும் இந்த வாட்டர் லெவலில், அதாவது கொஞ்சம் கிரேவியாகவும் நம்ம செய்யலாம். சிலருக்கு இந்த வாட்டரையுமே வந்து சேர்த்து இந்த உப்பு உருண்டையோடு எடுத்து சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ ஓவரால் உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அதில் இருந்த எல்லா தண்ணியையும் இழுத்துக்குச்சு. இதில் போட்டிருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், மிளகாய் எல்லாமே உப்பு உப்பு காரம் நல்ல ஃப்ளேவரோட சுட சுட ஈவினிங் இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சுவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது சுவை அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு ஹெல்த்தியான டேஸ்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதேபோல் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.